விறகடுப்பு, இது எலக்ட்ரிக் ஸ்டவ் தான், விறகடுப்பாக பாவித்து கொள்ளவும். இங்கே பற்ற வைக்க முடியாது, உடனே விறகடுப்புன்னு போயிடாதீங்க. விறகடுப்பு தான் எரியுதுன்னு நினச்சிக்கிங்க, ஆனால் இது அடுப்புங்கிறது தான் இண்டக் ஸ்டவ் வச்சுருக்கோம். இது பானை என்று கற்பித்துக் கொள்ளவும், இதில் பூரா தண்ணி இருப்பதாக நினைத்துக்கொள்ளவும். அப்புறம் கொதிக்கலையேன்னு கேட்காதீங்க, கொதிக்குது. இங்கே எல்லாம் சுவிட்ச் போட்டாச்சு, என்ன ஆயிடுச்சு, ஃபுல் கொதி கொதிக்குது. என்ன சொல்கிறாங்க, தண்ணீரின் வெப்பநிலையை குறைக்க என்ன செய்ய வேண்டும் நம்மகிட்ட கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், ஃப்ரிட்ஜை தோற நாலு ஐஸ் கட்டி போடு, கரெக்டாக இல்லையா? நேராக போகிறோம், ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு ரெண்டு ஐஸ் கட்டி தூக்கி உள்ளே போகிறோம், என்னாகும், கொதிநிலை அடங்கிறது. எவ்வளோ நேரம், கொஞ்சம் நேரம், அப்புறம் என்ன ஆகிடுது, மறுபடியும் தலைப்புல ஜீன்ஸ் தான். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் கொதிக்குதுப்பா, ஐஸ் போட்டது பத்தலடா, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போடுறா அப்படிங்கிறான் நம்பால் ஒருத்தன். ஐஸ் பத்தாதனால தான் அது கொதிக்குதுங்கிறான். போய் என்ன பண்ணுறான், அங்கே போய் அங்கே உள்ளே இருக்கிற ரெண்டு அட்டை ஃப்ரிட்ஜில் கொடுத்துருப்பான், ரெண்டு ஐஸ் கட்டியும் எல்லாத்தையும் கொட்டி வந்து தொப்புன்னு போட்டோன்னே இப்போ கொதிக்க சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறான். கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகிடுது, ஆ எல்லாம் சைலன்ஸ் ஆகிடுச்சுங்கிறான். பழச அஞ்சு நிமிஷம் ஆச்சா, பத்து நிமிஷம் ஆனோடனே மறுபடியும் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஐஸ் கட்டியை போடுவது தீர்வா? அடுப்பு அமைக்கிறதுனா என்ன அர்த்தம்? இல்லை, அது அடுப்பை அணைத்தல்னா, இது உதாரணத்துக்கு ஓகே, உதாரணத்துக்கு ஓகே, எதை ஆஃப் பண்ணோம், ஆ அகத்தில் நமக்கு வேலை இல்லைன்னு ஆஃப் பண்ணுறதுக்கு பேர் தான். அகத்தில் எது நடந்தாலும், இல்லை எது நடந்தாலும் இல்லை, அகத்தில் நமக்கு வேலையே இல்லைன்னு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அகத்தை சீரமைத்தல். சரி பண்ணுறதுன்னா என்ன பண்ணோம், டோட்டலாக அதை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதில் என்ன இருந்தாலும் நம்ம ஒன் அதை அதுக்கு அது அதுக்கு சம்மந்தமாக யோசிக்கிறதுக்கே வேலையே இல்லைன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடி வச்சிடணும். அதுக்கு எப்படி சொல்லு, கொல்லிய எரியற கொல்லிய உருவு அப்படிம்பாங்க, கொதிக்கிறத அடங்கிரும். அதே அதே தான், கரெக்ட், அதே தான் நம்ம சொல்றோம். ஆமா, அதான் சொல்கிறேன், உள்ளே வந்து போராட்டத்தை நிறுத்துறதுக்கு ஒன்றும் பண்ணாத விட்டேனாவே அது என்ன ஆகிடும், இங்கே அங்கன்னு இப்போ கொல்லிக்கட்டை எங்கன்னு நம்ம தொலை முடியாது. ஏன்னா அது வந்து மென்டல் ஸ்ட்ரக்சருக்கு வடிவம் கிடையாது. அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டோம்னா கொல்லிக்கட்டை அமைக்கிறதுங்கிறது, அது சம்மந்தமாக நாம் இது செய்யாமல் இருக்கிறதுங்கிறது தான் கொல்லிக்கட்டை உருவுறது. புரியுதா? அகத்தில் சும்மா இருத்தல்ங்கிறதும் கொல்லிக்கட்டையை உருவுதல்ங்கிறதும் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. புரிஞ்சுதுங்களா? உள்ளே என்ன கொதி கொதிச்சாலும் நாம் என்ன பண்ண முடியாது. அதான் சொன்னல நேற்று, ஒரு நூறு பேர் நமக்கு முக்கிய சொந்தக்காரன் நம்மளை வந்து உன்னை போல் ஒரு நல்ல ஆள் உண்டான்னு சொல்கிற ஒரு நூறு பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, அப்போ வந்து ஒருத்தன் நம்மளை இவ்வளோதான் அவமானம்னு இல்லை, இவ்வளோதான் கண்டபடி பேசி நம்மளை ஒரு அவமானப்படுத்துகிறான்னு வச்சுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுற்றி உங்களை வந்து புகழ்ந்தவன் அத்தனை பேரும் இப்போ எப்படி இருக்கும்? அவன் அடிக்கல, கில்லில், கீரில் ஒன்றும் பண்ணல, என்ன ஆகுது உள்ளுக்குள்ளே, கப்பா 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 கப்பான்னு அடிக்குது, அடிக்குது அடிக்கலையா? அது அன்கான்சியஸாக ஏற்படுதா கான்சியஸாக ஏற்படுதா? சூப்பர், அன்கான்சியஸாக ஏற்படுது. அப்போ நம்ம அதை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய எந்த பொறுப்பாவது நமக்கு இருக்கா? முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணாலும் முடியாதுங்கிறத கொஞ்சம் நேரம் ஆகி புரிஞ்சுக்கிறீங்க. அந்த எமோஷன், அந்த பீக் அப்படி வெளியே வர்றது வந்து மின்னல் வெட்டுற மாதிரி வெட்டி வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதில் நமக்கு எந்த வேலையும் அதை நிர்வாகம் பண்ணவே நம்மளால் முடியாது. அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம், இது சம்மந்தமாக நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை முடிவு வந்தோடனே அந்த எமோஷனில் அவன் சொல்கிறதுக்கு நம்ம ஒன்று முறை சொல்லிட்டு போகிறான். கூட இருந்து பழகணுனுக்கு தெரியும் எப்படி எடுத்துக்கிறானோ, எடுத்துகிட்டு போட்டு நம்ம வேலைக்கு போயிடுறோம். புரியுதுங்களா? அப்படி தானே, போற்றுவார் போற்றிலும் தூற்றுவார் தூற்றிலும் போகட்டும். கண்ணனுக்கேவ கர்ணனுக்கு ஈஸ்வரன், யாரோ ஒருத்தருக்கு நமக்கு இல்லை, டோட்டல் மைண்டுக்குன்னு விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். புரியுதுங்களா? இப்போ இந்த ஆறு உதாரணமும் எதை குறிக்கிறது? அகம்புறத்தை குறிக்குது. எதில் வேலை இல்லை, எதில் வேலை இருக்குது? புரியுது தானே?
அகத்தில் நமக்கு எப்பயுமே எந்த காலத்துலேயுமே வேலை இல்லை. வேலை செஞ்சு செஞ்சு நூடுல்ஸாக போனது போதும், இனிமேல்ட்டு செயல் செய்ய வந்துடலாமா வரமாட்டிங்களா வந்துடுவீங்களா? அந்த செயலில் வந்து நேர்த்தியாக செய்கிறது தான் பிரில்லியன்சி எக்ஸலண்ட்டு. அதாவது செயல் நேர்த்தின்னு சொல்கிறாங்கல்ல, செய்வன திருந்தச்சின்னா. நம்ம இப்போ தான் வந்து நம்ம இதில் வந்து பல காலம் உள்ளே இருந்துட்டு இப்போ தான் வெளியே வந்துருக்குறோம். வெளியே வந்தோடனே நமக்கு அப்படியே டோட்டலாக எக்ஸ்பீரியண்ட்டாக செய்ய முடியாது. கற்றுக்கிட்டு தான், லேர்ன் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் அதில் வந்து நம்ம ஒரு நிபுணத்துவமும் ஒரு டேலண்ட் கையாக மாறணுங்கிறது அப்புறம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வாட்டி தான். இப்போ ஒரு நம்ம வந்து ஒன்று படிக்கிறோம்னு வச்சுக்கிங்க, நமக்கு வந்து இங்கிலீஷே தெரியாதுன்னு வச்சுக்குவோம். இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருவோன்னா முதல்ல ஹிந்து பேப்பர் எடுத்து இங்கிலீஷ் ஹிந்து எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்போம். படிப்போம் அப்படிக்க மாட்டோமா? ஆனால் சொல்லிட்டாங்க நீங்கள் இங்கிலீஷ் படிக்கணும்னா டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது தெரியுதோ தெரியல இந்துவில் படிச்சுக்கிட்டு இருங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. நாம் முதல்ல முதல் நாள் படிக்கும்போது ஒரு டைம் எவ்வளோ பேச்சு படிக்கிறீங்கன்னு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அரை மணி நேரத்தில் ரொம்பவே ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணுன்னு தெரியாது, ஸ்ட்ரக் ஆகி என்னென்னமோ ஆகி வரும். ரெண்டாவது நாள் அதிலிருந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு தெரியும். ஒரு ரெண்டு மாதத்து முடிவில் என்னாகும், முதல் நாள் ஒரு இவ்வளோண்டு பேஜ் படிக்கிறதுக்கும் முப்பதாவது நம்பியில் ஒரு ஃபுல் பேப்பரே நம்ம, அதுதான் செயல் நிறுத்தி. செயல் நிறுத்தினா என்னென்னு கேள்விக்கு அதையும் சொல்லியாச்சு. முதல்ல நம்ம இப்போ தான் வெளியில் வரோம், அடுத்தது செய்வனே திருந்த செய்யணும். திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக செய்யும்போது தான் அது வந்து எக்ஸ்பர்ட்டாக நிபுணத்துவமாக மாறும். சரி தானே? இந்த ஆறு உதாரணம் தெளிவாக புரிந்ததா? மனசில் நமக்கு வேலை இல்லை, வெளியில் என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை.